மாணவி அனிதாவின் ஆன்மாவுடன் நான் நேற்று பேசினேன். மாணவி என்ன சொன்னார்கள் என்றால், அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் விவசாயிகளும் தெருவில் இயங்கி போராடுங்க, இந்த மத்திய அரசின் உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்டி தமிழர் நலன் அனைத்தையும் மீட்கிற வரைக்கும் நீங்க போராடுங்கன்னு என் கனவுல சொன்னாங்க. எதுக்கு நீட்ட? இந்த புடலங்காயை கட்டி விட, புடலங்காயை நீட்டுறதுக்கு தான் கல்லை கட்டி விடுவாங்க. புடலங்காய்க்கு தான் தேவை நீட். நிர்மலா சீதாராமனுக்கு பாருங்க, அவங்க என்னமோ பெரிய என்ன விக்டோரியா மகாராணிக்கு எல்லாம் அப்பத்தா மாதிரி முடியாது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, பாராட்டு கொடுக்கலாம், நீங்க சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றுங்க. என்ன நாடுங்க இது? யார் இந்தம்மா? முன்னாடி எல்லாம் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தவங்க படிக்க முடியாம வைக்கப்பட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அதிகபட்ச மார்க் எடுத்தவங்களும் சாவணும், அதுதான் புது இந்தியா. செப்டம்பர் 22 அவங்க வீட்டில இருந்த சிசிடிவி புட்டேஜ் எங்க? அதுக்கு ஒருத்தன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வாயில வாழை தார வச்சுட்டு உட்காந்துருக்கான். சீமான் வரட்டும், எல்லாரும் வரட்டும், என்ன ஒரு கண்டு பயப்படுறாங்க? சின்ன பையன் சினிமாக்கார தானே, ஒரு முட்டாள்தனமா ஒருத்தன் சொல்றான். அவர் சினிமாவில் இருந்தாலும் அவர் சினிமாக்காரன் எப்படி சொல்ல முடியும்? நம்ம அறம் செய்ய விரும்புன்னு சொல்லித்தாரோம், மதுவை குடின்னு சொல்லி போலீஸ் அடிக்கிறான். என்னடா அறம் செய்ய விரும்பு? ஏன்டா நீங்க இப்படி இருக்கீங்க? போலீஸ்காரங்களா வெக்கி தலை குனிங்க. அந்த பெற்றோரை அந்த அண்ணன்மார்களை நான் காலிலே விழுந்து கும்பிடுகிறேன். அந்த காசை வாங்காதீங்க. மஞ்சள் வலிக்கா நான் காப்பாத்தினேன், நான் உங்களுக்கு விவசாயத்துக்கு தாரேன், நான் 1 கோடி ரூபாய் திரட்டி கொடுனா என் பணத்தை என் சொத்தை பித்து தாரேன். இவர்கள் கொடுக்கிற காசையை தயவு செய்து வாங்காதீங்க.